சிதம்பரத்தில் உள்ள கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வந்த ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியானது தமிழக அரசின் சுகாதாரத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது இங்கு கடந்த சில மாதங்களாகவே ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்திற்கான மாத ஊதியத்தை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் ஊழியர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவ பணியாளர்கள் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் தங்களது ஊதியம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரித்துள்ளனர் எச்சரித்துள்ள பொறுப்பு அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பு இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு சம்பளத்தை நிறுத்துறது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதனால நாங்க தொடர்ந்து இனிமேல எங்களுக்கு சம்பளம் வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும்